ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆங்கோல் வந்துட்டு எதனால வந்து சுருக்கு வருது, எதனால வந்து லூஸ் வருதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்துட்டு இப்பதான் புதுசா நீங்க பழகுறீங்க, பிளவுஸ் தச்சு பழகுறீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆங்கோல் வந்து சுருக்கமும் வராது, லூஸும் வராது. வாங்க அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு பிளவுஸோட அளவு வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பிளவுஸோட உயரம் வந்துட்டு 15, மார்பு சுற்றளவு வந்துட்டு 10. இப்போ நெக்கோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோ, நான் வந்துட்டு 9.5 வச்சுருக்கேன். ஆம்கோல் உயரம் வந்துட்டு 6. இப்போ நம்ம இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைகிறோம் இல்லை, இங்கத்துலேருந்து 1.5 அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 1.25 கூட நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே கீழே இறக்குன்னு தானே வந்துட்டு 1.5 கிட்டே வச்சுருக்கேன். அதனால் 1.5 1.25 வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் 1.5 வச்சிருந்தாலே போதுமானது. அந்த 1.5 வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுருக்கோங்க. அந்த ஆம்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த ஷேப்பை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இங்கே வந்து கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு சுருக்கம் வரும், அந்த ஆம்கோல்ட்டு வந்து சுருக்கம் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கனாலும் அங்கே வந்துட்டு சுருக்கம் வரும். நீங்கள் வந்துட்டு 1.5 எடுத்தாலே போதுமானது, இல்லை 1.25 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா இங்கே வந்துட்டு கண்டிப்பாக சுருக்கம் விழும். பின்பக்கம் வந்துட்டு நம்ம கைக்கிட்ட வந்து சுருக்கம் விழும். அதே மாதிரியே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆம்கோல் அளவு வந்துட்டு இப்போ அளவு பிளஸில் வந்துட்டு 9 இருக்குதுன்னா, அந்த 9 வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் வரைஞ்சிட்டு அந்த 9 வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்குதா நம்ம வந்துட்டு அளந்து பார்த்துக்கணும். டேப் எடுத்து அளந்து பார்த்துக்கணும். எப்படின்னா இப்போ நம்ம அந்த ஆம்கோல் ஷேப் வரைஞ்சிருக்கிறோம்ல, இங்கத்துலேருந்து இந்த ஆம்கோல்கிட்ட இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கத்துலேருந்து டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு 9 இன்ச்சு தான் வேணும். அந்த 9 இன்ச்சு எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. நான் எங்கே வச்சுருக்கேன், நம்ம அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுவோம்ல, அந்த 1/2 இன்ச்சு வந்துட்டு நான் அங்கே வச்சிருக்கேன், இங்கே வச்சுருக்கேன் டேப். இங்கே வந்து கரெக்டாக வந்துட்டு 9 இன்ச்சு எங்களுக்கு கரெக்டாக வரணும். ஏன்னா அது வந்துட்டு பிடிக்கக்குள்ளே அது வந்துட்டு பிடிக்க போ 1/2 இன்ச்சு நம்ம தையல் பிடிப்போம்ல, அதுக்கு போயிடும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான அளவு. இப்போ அந்த கரெக்டான அளவுக்கு வந்துட்டு எனக்கு 9 இன்ச்சு வந்து கரெக்டாக வருது. நீங்கள் வந்துட்டு எந்த அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் உங்கள் ஆம்கோல் அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு இந்த ஷேப்பு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கூட நீங்கள் வச்சு வரைஞ்சி பார்த்துக்கலாம், வச்சு அளவு வச்சு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் டேப்பில் அளவு எடுத்துகிட்டு கூட இந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆம்கோல் சுருக்கம் வராது, லூஸ் வராது. இதோடு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா லூஸ் வரும். எங்கே இந்த ஆம்கோல்ட்டு வந்துட்டு லூஸ் வரும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே தச்சிட்டோம்னாலும் அந்த அளவு வந்துட்டு கம்மியாக இருந்தால் என்ன பண்ணும், டைட்டாக வந்து பிடிக்கும். அப்போ டைட்டாக வந்து பிடிக்குள்ள என்ன பண்ணும், ஆம்கோல்ட்டு வந்துட்டு போட முடியாது, ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஆம்கோல் அளவு வந்துட்டு சரியான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அளவு பிளவுஸில் வந்துட்டு இப்போ அளவு பிளவுஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஆம்கோல் கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு இங்கே கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல்கிட்ட லூஸாக இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு இந்த வெட்ட போகல நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோம்ல, அங்கேயே வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அளவு பிளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அளவு எடுத்து நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம்கோல் வரைகிற இடத்துல வந்துட்டு 1.5 இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வந்து சுருக்கம் விழும். அதனால் வந்துட்டு 1.5 1.25 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு சுருக்கமும் வராது, இந்த ஆம்கோல்ட்டும் லூஸும் வராது. நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக தையல் பழகுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.